வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே சென்னையில் மழை கொஞ்சம் ஆனால் 4000 கோடிக்கு மேலே கட்டமைப்பு ஏற்படுத்தி வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கப்படுது. நீண்ட கால தவறு இது. இதை வந்து இப்போ இந்த ஆட்சி, இதுக்கு முந்தைய ஆட்சி இப்படி சொல்லி பயனில்லை. உங்களுக்கு தெரியும், மாறி மாறி இவங்க தான் ஆள்றாங்க. எப்படி நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு தலைநகரம் ரொம்ப அடிப்படை வந்து மழைநீர் கழிவுநீர் வெளியேறதுக்கான வாய்க்கால் கால்வாய் அது சரி பண்ணுறது. இப்போ இது ஒவ்வொரு இதுலேயும் வந்து 12,500 கோடி அந்த மாதிரி அவங்க நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் பெரிய வல்லுநர்கள்லாம் சொல்கிறது 2,500 கோடி இருந்தாலே சிறப்பாக கட்டமைச்சிடலான் தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நம்ம இதுக்கு இதில் இந்த சிக்கலில் ஒவ்வொரு முறையும் நம்ம சிக்கி சிக்கி தவிக்கிறோம். பெரும் சிக்கலை, அதாவது அந்த பாதிப்புகளுக்கு வந்த பிறகு இப்போ நீங்கள் 4,000 கோடி பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாம் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. சிலர் 5,000 கோடி நாங்கள் செஞ்சு பண்ணிட்டோங்கிறாங்க. ஆனால் 1,100 டிராக்டர் கொண்டு வந்துட்டோம், தண்ணி இறைக்கிற விசை எந்திரம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. கட்டமைப்பு சரியாக இருந்தால் இது தேவையில்லையே. சரி, இதை எடுத்து ஊற்றுறீங்க, எங்கே ஊற்றுவீங்க? இந்த சாலையில் எடுத்தால் அந்த சாலையில் ஊற்றுறீங்க, அது எங்கே போகும்? அப்போது மழை நீர் வந்து நீங்கள் போதுமான அளவுக்கு நமக்கு வந்து மழைப்பொழிவு இருக்குது. 980 மில்லிமீட்டர், 4,500 டிஎம்சிக்கு மேலே நமக்கு மழை பெய்யுது. ஆனால் அடுத்த நொடியே கடலில் போய் கலக்க விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரித்து நான் குடிநீராக்குறேங்கிறது, அதுக்கு 50,000 கோடி முதலீடு செய்கிறேங்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறையை நீங்கள் ஒரு பொதுவானவனாக பாருங்களேன், இது எப்படி இது? 50,000 கோடிக்கு நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமித்து வச்சு அதிலிருந்து நம்ம குடிநீர் தேவைக்கு பயன்படுத்திக்காமல் கடல்லே திருப்பி விட்டுட்டு அப்புறம் கடல் நீரை சுத்திகரிக்கணும்னா, இயற்கை சுத்திகரித்து உங்களுக்கு தூய குடிநீரை தருது. உங்களுக்கு கடல் அந்த கரையில் இருக்கிற மணலை கொஞ்சம் ஒரு அடி தள்ளி வந்து மணலை தோண்டினீங்கனாவே தூய குடிநீர் கிடைக்கும். அங்கே கடல் நீர் உப்புக்கு இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரம்னாலே அது தூய குடிநீர் கிடைக்கும். இயற்கை சுத்திகரித்து தூய குடிநீரை உங்களுக்கு கொடுக்கும்போது அதை சேமிச்சுக்கிறாம இந்த மாதிரியான ஆட்சி முறையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? வந்தவொடனே தோணாங்க, ஆனால் வேலை முடியலன்னு இன்னும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு தலைநகரில் இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருந்தால், மற்ற மதுரை, சேலம், ஈரோடு, இந்த கோவை, திருச்சி, இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போ என் வீடு இருக்கிற பகுதியில் வந்து, இப்போ நான் வாழ்கிற இடத்துல வந்து ரொம்ப சின்ன கொஞ்ச அளவுக்கு தான் மழை பெஞ்சுது, ஆனால் சாலையில் பயணிக்க முடியாது. தண்ணி தேங்கினா தம்பி, தண்ணி தேங்கி தண்ணி வடிஞ்சிச்சா சாலை இருக்கணும்ல, தண்ணியோடு சேர்ந்து சாலையும் போயிருதே. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? எப்படி சொல்கிறது? அவ்வளவு மோசமான கட்டமைப்பு. அதனால் இது ஓராண்டு ஈராண்டுன்னா பரவாயில்ல, பல முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி அதிகாரத்தை செலுத்தியிருக்குது, ஆட்சியில் இருந்திருக்குது. இப்போ இதை பற்றி அப்போ மக்கள் தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக தோற்று கொண்டிருக்கிறோம், ஏமாளிகளாக இருக்கோம். இது எப்படி கொடுமை! மாற்று வந்து இது மாற்று என்னதுக்கு? நீங்கள் ஆட்சியை அதிகாரம் எங்கள் கிட்டே கொடுங்க, ஒரு 5 ஆண்டு கொடுங்க, இந்த கட்டமைப்பை தகர்த்துட்டு ஒரு புதிய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி காட்டுறோம். செய்யணும்னு நினைக்கணும்ல நீங்கள். காவாய்க்கு ஒதுக்குன நீதி வாய்க்குள்ளே போனால் காவாய் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? வெள்ளத்தில் பாதி இந்த ஆளுநரை தான் அவங்க மாற்ற சொன்னாங்க. புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அருமை தம்பி கோவி செழியன் அவர்கள் சொல்கிறாங்க பாருங்க, ஆளுநரோட எந்த மோதல் போக்கையும் கடைப்பிடிக்க வேணான்ட்டு முதல்வர் எனக்கு அறிவுறுத்திட்டாங்கன்ட்டு. இந்த பதில் போதுமா இல்லை மறுபடியும் எதுவும் சொல்லணும்? அப்படி ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லலையே. அப்படி சொல்றாருன்னு சொல்லுங்க. திமுக நீங்க கூட்டணிங்கிறது தேர்தலில் உடன்பாடு வச்சு நேரடியாக களத்தில் சந்திக்கிறதான் கூட்டணி. நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அது கூட்டணி வச்சு தான் ஆட்சி நடத்துது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், நீங்கள் இது ஆழ்ந்து கவனிங்க.
இப்போ இந்த நாட்டின் முதலமைச்சர் நான் வந்து இங்கிருந்து டெல்லிக்கு பிரதமரை சந்திக்க போகிறேன்னா இந்த காரணத்துக்காக போகிறேன், இந்த கோரிக்கையை வச்சு சந்திக்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஐயா ஸ்டாலின் செய்தி வெளியிட்டதை பற்றியெல்லாம் இல்லை, போய் சந்திச்சாரா இல்லையா? சந்தித்தார். இந்தந்த கோரிக்கையில் வச்சு இது நிதி தேவை இதை சொல்லியிருக்கேன், இது இது தேவை சொல்லியிருக்கேன், வலியுறுத்தி பேசியிருக்கேன் அப்படின்னு பிரதமர்கிட்ட பேசினேன்னு வெளியில் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து பேசுனதை நீங்கள் கேட்டீங்களா? இல்லை. தம்பி உதயநிதி, இந்தியாவே பல மாநிலங்களை பாரதிய ஜனதா ஆண்டது, அந்தந்த மாநில முதலமைச்சரையாவது பிரதமரை சந்தித்து நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. எந்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரையாவது சந்தித்து பார்த்தீங்களா? இல்லை. இவருக்கு நேரம் கொடுத்து சந்தித்தார். என்ன பேசுனாங்க, எதுக்காக சந்தித்தார்? சந்திக்க போகும்போது இதுதான், இதுக்காக சந்திக்க போகிறேன், சந்திச்சுட்டு இதுக்காக சந்தித்தேன், ஏதாவது சொல்லப்பட்டதா? நீங்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு கொடுத்தவங்க சம்பந்திய மாதிரி போகிறீங்க வாரீங்க சந்திக்கிறீங்க, எந்த நேரம்னாலும் சந்திக்கிறீங்க, 15 நிமிஷம் நேரங்கிறீங்க, 45 நிமிஷம் பேசிட்டு வரீங்க, இதெல்லாம் கூட்டணி வச்சா கூட கிடைக்காதே. மறைமுகமாக மறைமுகமாக அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த வார்த்தையை எதுக்கு சொல்கிறீங்க? மறைமுக நேரடி தான். இப்போ ஐயா ஸ்டாலின்னு சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த நாணயம் வெளியிட்டு வந்து ராஜ்நாத் சிங் வந்து பேசிட்டு போகிறாரு, நீங்கள் கூட்டணி வச்சுருந்த போதும் நீங்கள் அம்மா ஜெயலலிதா குறிப்பிடும்போது அவங்க வரலை அப்படின்னா, கூட்டணி வச்சிருந்த போதும் கூட வரலை, ஆனால் கூட்டணி வைக்காமையே வர்றாருன்னா யார் நெருக்கமாக இருக்காங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். அது அவரே பேசுனது இருக்கு, வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா, அந்த காசு ஐயா கலைஞர் பேரில் வெளியிட்ட காசு வெளியீட்டு விழாவிலே அவர் பேசியிருக்கு அப்படி. ஆனால் வாயிலேயே எல்லாரையும் எங்களையெல்லாம் பிஜேபி பி டீம்பாங்க. ஏன் நாங்கள் பி டீம்னு கேளுங்களேன், எங்களை கேளுங்க, ஏ டீம் திமுகவாக இருக்கிறதுனால நாங்கள் பி டீமாக இருக்கோம். தம்பி விஜய் இந்த தொகுதியில் மாநாடு நடத்துறாரு, அண்ணனா உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா? அப்படி அழைக்கக்கூடாது, யாரையும் அழைக்கக்கூடாது. கட்சி தொடங்கும் போது அது தம்பி தான் நின்று இது பண்ணணும், அதுதான் நாங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கு, அது அதுதான் நான் அறிவுறுத்துவேன். ஒரு அண்ணனா கட்சி தொடங்கும் போது அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய தோழர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரோ அது அவர் தான் சொல்லணும். இப்போ நான் அழைச்சிட்டு போய் நான் என்ன பேசுறது, நான் பேசி சரி நான் போகிறேன், நான் என்ன பேசுறது சொல்லுங்கள், அது நேர விரயம், அது தேவையற்றது. இப்போ என்னை அழைக்கிறாருன்னா என்னுடைய கட்சி தம்பிகள் என்னுடைய தம்பி தங்கைகள் என்னை தனியாக அனுப்ப மாட்டாங்கல்ல, அவங்க பல்லாயிரக்கணக்கில் வரும்போது என் கட்சியை கூடிய தூக்கிட்டு வருவாங்க, இவரை கூப்பிட்டா இவர் கட்சி கூடிய தூக்கிட்டு வருவாங்க, அவர் கூட்டி வந்து வருவாங்க, நான் மேடையில் வரும்போது நான் வாழ்கம் பாங்க கைதட்டுவாங்க. இது எப்போ எப்போ யார் கட்சி மாநாடு, யார் கட்சி மாநாடுது? அவர் கட்சி, அவர் கட்சி கொடி, அவர் கொள்கை, அது அவர் தான் செய்யணும். அது ஒரு அண்ணனா நான் அதை அதை தான் அறிவுறுத்தினேன், அதுதான் அறிவுறுத்துவேன், அதை அதை தான் செய்வார். அது போட்டு அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. வேற ஏதாவது கேள்வி? இந்த மாவட்டத்தில் 2 மாவட்ட தலைவர்கள் கட்சி விட்டு வெளியேறியிருக்காங்க. நமக்கு வேணாம் அப்படிங்கும்போது அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் வாழ்த்துறது தான், அதனால ஒன்றும் இல்லை. சரி, அண்ணன் கட்சியிலேருந்து தம்பி கட்சிக்கு போகிறாங்க, மகிழ்ச்சி தானே? வேற ஏதாவது இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆருக்கெல்லாம் இந்த தொகுதி இந்த ஊர்கள் தொகுதிகளில் சம்மந்தம் இருந்ததா? அப்படி இது இருக்கா? பாகிஸ்தானில் வேட்பாளர் போடுறோமா? சம்மந்தம் இருந்ததுன்னா நீ அன்றைக்கே வெளியேறியிருக்க வேண்டியதானே, நீ பெரிய சிங்கம் யார், நீ வேட்பாளர் அறிவிச்சோன்னு எந்திரிச்சு போக வேண்டியதானே, நீ இவனால் என்ன பண்ணிட்டு இருந்த, கோமால் இருந்தியா, யார் நீ? அப்படிலாம் வேட்பாளர் கொடுக்கணும், நீ உனக்கு எந்த கட்சி சீட்டு கொடுக்குதோ அங்கே போ. இப்போ போய் சேருவில்லை, உனக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்க்கும் அந்த கட்சி, போ சேருப்போ. உடனே உடனே மாவட்ட செயலாளர் உனக்கு தொகுதி சே அதெல்லாம் கொடுத்துருவான் போ. வேற ஏதாவது கேளுங்க தம்பி, நாட்டுக்கு மக்களுக்கும் பிரச்சனை ஏதாவது இருக்கா அதை பேசுவோம், நீங்கள் கேளுங்க. எங்கே ஆமா, அது புதிதில்லை. இந்த இப்போ காவிய இதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா தான், நம்ம ஏன் அவங்கள இப்போ நீங்க முதல்ல இது ரொம்ப ஆழமான இது ஒரு பொருள்பட பேசணும், இது ரொம்ப ஆழமாக கவனிச்சு பேசணும்.
இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதான்னு வரலாற்று பூர்வமாக நீங்கள் பேசணும். உருவாக்கப்பட்டது இது பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் தேசம் இது. அது அதனுடைய ஐக்கியம்தான், அதனுடைய ஒன்றியம்தான் இந்தியா. அப்போ அதில் ஒரே மொழி, அந்த மொழியை வந்து எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பேசணும், ஒரே மொழியை நிறுவணும்னு நீங்கள் நினைக்கும்போது தேச ஒற்றுமை என்பது கேள்விக்குறியாயிரு. நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் பல முறை வலியுறுத்துகிறார், அதை நானும் எடுத்தெடுத்து பேசியிருக்கேன். நாம் வாழ்கிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் பெரிது என்று நம்பிக்கொண்டு நீங்கள் செயல்பட தொடங்குவீர்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக செதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு ஹரிவாசன் அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறார். இப்போ அதில் இவங்க வந்து உன் தாய் அழகானவள் அறிவானவள்னு சொல்ல உங்களுக்கு உரிமை தகுதி உண்டு, என் தாய் இழிவானவள் அசிங்கமானவள்னு சொல்கிறதுக்கு தகுதி உலகத்தில் எவருக்கும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே பேசுகிறீங்க உலகத்தின் மொத்த மொழி தமிழ், இந்திய மொழிகளின் மிக மிக தொன்மையான மொழி, திருப்பி அவர் எடுத்து சொல்கிறாரு. ஆனாலும் அந்த கருத்தை எவரும் மறுக்க இயலாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தி வாரம் கொண்டாடுறீங்க, கொண்டாடிக்கிறீங்க, அதிகாரத்தில் இருக்கிறனால நாடங்களும் கொண்டாடுறீங்க, என் மாநிலத்துக்கு வருது, கர்நாடகத்துக்கு வருது, ஆந்திரா கூட எல்லா இடத்துலையும் கொண்டாடுறீங்க. ஆனால் இந்த பொதிகை தொலைக்காட்சி யார் காசில் நடத்தப்படுது? இப்போ பொதிகைங்கிறத மாற்றிட்டீங்க, டிடி தமிழ்னு கொண்டு வந்துட்டீங்க, அது யார் காசில் நடத்தப்படுது? மத்திய அரசு. மத்திய அரசு காசு எது தம்பி? மத்திய அரசு காசு எது? இல்லை இல்லை, பல்வேறு மாநிலங்களின் காசு தான் மத்திய அரசு காசு. மத்திய அரசுக்கு நிதி வருவாய் பெருக்க இருக்கா? இல்லை. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா. அப்போ என் காசு வேணும், என் மொழி வேணாம்னா இப்படி? என் வரி வேணும், என்னுடைய மொழி வேணாம்னா இப்படி? அதே மாதிரி இப்ப நான் தமிழ் வாரம்னு கொண்டாடினேன்னா என்னை அனுமதிக்குமா? என்னைய ஃபாசிஸ்ட்ங்கிறீங்க, இனவெறியங்கிறீங்க, செப்பரேட்டிஸ்ட்ங்கிறீங்க, மொழிவெறியங்கிறீங்க, அது எப்படி? தமிழ் படினா தமிழ் சாவனிசம், தமிழ் தீவிரவாதம்ங்கிறீங்க. சமஸ்கிருதம் இந்தி படினா அது இந்தி தீவிரவாதம், சமஸ்கிருத சாவனிசமா இருக்காதா? அது கேட்கற வேண்டிய ஆள்கள் வந்து அந்த கேட்கிற தலைமை வந்து சரணடைஞ்சிட்டதுனால தான் பிரச்சனை. இதை பேசுவாங்களா? இது ஐயா, இது ஐயா ஸ்டாலின் எடுத்து பேசுவாரா? எது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? இல்லை தமிழ் வாரம் நான் நடத்துகிறேன், அனுமதி கொடுப்பாரா? தமிழ்நாட்டு கொடியேற்ற எங்களை அனுமதிப்பாங்களா? நவம்பர் 1ஆம் தேதி அனுமதிக்கிறாங்களா? வழக்கப்படுவாங்க. ஆனால் கர்நாடகா, கன்னட நாளில் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும், எந்த மத்திய அமைச்சராக இருந்தாலும், எந்த கட்சியின் உறுப்பினராக இருந்தாலும் கன்னடா கொட்டியை கட்டிட்டு பறக்கணும், அதை பயணிக்கணும். அரசு அலுவலகங்களாக இருந்த மத்திய அரசு அலுவலகமாக இருந்தாலும் இந்த கன்னடா கொடி பறக்கணும். வேணா நீங்கள் ரொம்ப அருகில் இருக்கிறீங்க, நீங்கள் பாருங்கள் பறக்குதா இல்லையான்னு பாருங்கள். இதே நவம்பர் 1 பறக்குதா இல்லையான்னு பாருங்கள். என்னை ஒரு கொடி ஏற்றவங்க அனுமதிப்பாங்களான்னு பாருங்கள். ஆனால் தமிழும்பாங்க, தமிழன்பாங்க, தமிழன் வாக்கு வேணும், தமிழ் இருக்கக்கூடாது, தமிழன்கிற உணர்வு இருக்கக்கூடாது, தமிழன் எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படி. நான் இந்தி வாரம் அவங்க நடத்துறத நான் மகிழ்ச்சியாக வரவே இருக்கிறேன், அதே மாதிரி என்னைய நடத்த வர அனுமதிச்சிருங்கிறேன். நாங்கள் மாதம் கூட நடத்தல, தமிழ் வாரம் நடத்துறோம், அதுக்கு அனுமதிங்க என்ன சொல்றேன். சலிச்சுக்கிறீங்க, வருத்தப்படுறீங்க, மாற்று அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. கோபப்பட மாட்டேங்கிறீங்க, யார் காரணம்னு சொல்லுங்க. நான் இல்லை, இல்லை உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன். எங்க அண்ணன் அந்த தமிழீழ மண்ணில் தன்னுடைய படையோடு ஆயுதத்தோடு நிற்கும் போது இத்தனை மீனவன் கொல்லப்பட்டானாங்கிறதான் கேள்வி, சிறைபிடிக்கப்பட்டானாங்கிற கேள்வி, படகு பறிக்கப்பட்டதாங்கிறது கேள்வி, வலை கிழிக்கப்பட்டதா, இப்படி நிர்வாணப்படுத்தப்பட்டானா, கொதிக்கிற வெப்பத்தில் அடிக்கிற வெப்பத்தில் காய வச்சு இரும்பு தகட்டில் அந்த சில்வர் தகடு இந்த தகட்டில் முட்டிக்கால் போட விட்டானா, போட முடிஞ்சதா சிங்களானால, படகு பறிச்சு ஏல விட முடிஞ்சதா? அப்போ யார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு இந்த நாட்டு குடிகளுக்கு பாதுகாப்பாக நின்றவன் யார்? அப்போ நாங்கள் தீவிரவாதிகளாக நீங்கள் யார்? சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வக்கற்ற இந்த இராணுவங்கள், இந்த அதிகாரங்கள் யாருக்கானது? 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான், இன்னும் எத்தனை 100 பேர் சிறையில் இருக்கான், எவ்வளோ பேர் படக பறி கொடுத்துட்டு வாழ்வாதாரத்திலிருந்து நிற்கதையா நிற்கிறான்? இந்த நாட்டில் நாங்கள் தமிழர்களாக பிறந்ததை தவிர செஞ்ச பிழை என்ன இருக்கு? அப்போ இந்த அதிகாரம் யாருக்கு நிறுவப்பட்டிருக்கு? 39 உறுப்பினர்கள், 40 உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போய் இது குறித்து பேசுனது என்ன? நீங்கள் எனக்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு முறையும். ஆனால் இவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பின கேள்வி என்ன, நடத்திய தர்க்கம் என்ன?
அது குறித்து கவனத்துக்கு கொண்டு போகாம மறைக்க காரணம் என்ன? எளிமைய எளிய மக்கள், அதிகாரமற்ற மக்கள், குரலற்ற மக்கள். நச்சு ஆலைகள் எல்லாம் நிறுவப்பட்ட இடங்கள் எங்க? கடலூர். எங்கெங்க குரலற்ற எளிய மக்கள் இருக்காங்களோ, எண்ணூர்ல, தூத்துக்குடியில அதிகமாக மீனவ மக்கள் வாழ்கிற இடங்கள்ல தான் இந்த நச்சு ஆலைகள் நிறுவாங்க. சிப்காடும்பாங்க, சைமாம்பாங்க, அணு உலைம்பாங்க. எண்ணூர்லாம் வந்து பாருங்க, மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு விழுக்காடாவது வாய்ப்பு இருக்கா பாருங்க. இங்க பூரா நச்சு ஆலைகள். ஏன்னா அவன் அதிகாரம் இல்லை. அவன் கத்துற சத்தம் வந்து கிணத்துக்குள்ள இருந்து கத்தனா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிருது. அதுதான் இங்க இருக்கிறது, தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீ கேட்டா சிரிப்பீங்க. ஒரே ஒரு முறை என்ன அதிகாரத்தில் இருக்கவங்க அந்த அதுல ஒரு தடவை என் மீனவனை சிங்களம் தொட்டான்னா காலையில கையெழுத்து போட்டு பதவி விலை வெளியில இறங்கிறேன், கீழே இறங்கிறேன், தொட சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. அவனுக்கு தெரியும் எல்லை தாண்டி வர்றாங்கிறதானே சிங்களம் குற்றச்சாட்டு. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? எத்தனை முறை கேட்டிருக்கேன் இதே ஊடகத்துக்கு வாயில. வர்றானா இல்லையா? வர்றான். ஏன் அவனை நீங்க இது பண்ணல? ஏன் சுடல? ஏன் அவன் படகை பறிக்கல? ஏன் அவன் வலையை கிளிக்கல? நீ ஏன் அப்ப எல்லை தாண்டி வர்ற மீனவங்கிற பிரச்சனை இல்ல, தமிழன்கிறதா உனக்கு பிரச்சனை. அப்போ அவன் மீனவ செத்த போது நீ கவலைப்பட மாட்டியே? எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க உங்களுக்கு ஓட்டப்பட்டு விட்டுறோம்ல, அதனால எங்க உயிரை பத்தி உனக்கு கவலை கிடையாது, எங்க உரிமையை பத்தியோ எங்களுடைய உணர்வை பத்தியோ உனக்கு கவலை கிடையாது. என் வாழ்க்கை பத்தி கவலைப்படாத உனக்கு வாக்கு போட்டு விடுறல, அதான் பிரச்சனை. அதனால தொடருது இந்த துயரங்கள். நான் நெய்தல் படை அமைப்பேனா சிரிக்கிறது. நீ கோஸ்ட்கார்டு போடுற மாதிரி தான் நான் இதை பண்ணுவேன். பினராயி விஜயன் நெய்தல் படை நான் சொன்னது அதே உடைய போட்டு ஆரம்பிச்சு அவர் நிறுவனம் போது நீலச்சி என்னை சிரிச்சிங்க. இப்ப அவரை சிரிக்க வேண்டியது என்ன? என் நாட்டு சொந்த நாட்டு மக்களை காப்பாத்தாத ராணுவம் இருக்கும்போது என் நாட்டு என் குடிகளை என் உறவினரை காப்பாத்த நான் எனக்கென்று ஒரு படையை கட்டுவதில் நீ எப்படி தலையிட முடியும்? உன்னுடைய கடற்படை என் மக்களை காப்பாத்திருந்துச்சுன்னா எனக்கு எதுக்கு ராணுவம், எனக்கு எதுக்கு படை? தம்பி உங்க வீட்டில் ஒரு வாயில் காவலர் போடுறீங்களா? தம்பி காவலர்கள் உன் வீட்டை பாத்துக்கிறவா பாத்துக்கிறவாங்கன்னா நீ வாட்ச்மேன் போட மாட்டீல்ல? எல்லார் வீட்லயும் எல்லாம் தான் போலீஸ் இருக்கே, ராணுவம் இருக்கே, அப்புறம் எல்லார் வீட்லயும் சென்ட்ரி போடுற, எதுக்கு வாட்ச்மேன் போடுற, எதுக்கு வாயில் காவலனை நீ நிறுத்துற? அதான் போலீஸ் வரும்ல, அதான் ராணுவம் வரும்ல. அப்ப தேவைப்படுதுல? அது மாதிரிதான் என் குடிகளை காக்க எனக்கு ஒரு படை தேவைப்படுது. ஓட்டு போடும்போது துணை ராணுவ படை நிக்குதா இல்லையா? வாரிசில் இன்னும் ஓட்டு போடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க. காவிரி பிரச்சனை வரும்போது கன்னடர்கள் எங்களை அடிச்சு விரட்டும் போது ராணுவ வரவன துணை ராணுவ படையாவது வந்து எங்களை பாதுகாத்து நின்றுக்கணுமா இல்லையா? சொந்த நாட்டுகளை மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அகதியா நாங்க நடந்து வந்ததை நீங்க பாத்தியலா இல்லையா? அப்புறம் எனக்கு நாட்டுப்பற்று வாங்க எப்படி வரும்? தவிச்ச வாங்கி தண்ணி வாங்கி தர துப்பு இல்ல. நீ எதுக்குடா தேசப்பட்ட பத்தி பேசுற? எங்க ஊர்ல சொல்ல தவிச்ச வாங்கி தண்ணி தர மாட்டான் அவன், அவன் ஒரு மனுஷனான்னு. இவங்களோட பாசம் வை, நேசம் வை, பற்று வைனா எப்படி வரும்? ஒவ்வொரு முறையும் அடிச்சு விரட்டுவான். கேட்காதீங்க, அங்க இருக்கிற தமிழர்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இருக்காது. என்ன பயங்காற்றே நீ? அங்க இருக்கிற தமிழர்களினுடைய பாதுகாப்பை கவனத்தில் எடுங்க. அப்ப இங்க இருக்கிற கன்னடர்களுடைய பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்படலையே? எப்படி? ஏன்னா நான் மானம் கட்டவன், எனக்கு கோப உணர்ச்சி கிடையாது. ஏன்னா நான் சோறு சாப்பிடுறது இல்ல, ரைஸ் சாப்பிடுறேன்ல, அதனால வர பிரச்சனை. நான் என் தன்மானத்தை அடமான வச்சு 500 ரூபாய் 50 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன் அங்க இருக்கிற தமிழனை அடிப்பான் கனடனுங்கிற பயம் எனக்கு வரணும்னா இங்க இருக்கிற கனடனை தமிழ அடிப்பான் பயம் அவனுக்கு ஏன் வரல? ஏன் வரல? தம்பி அது என்ன, உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா மாறிடுதா தம்பி? உங்க உடம்பெல்லாம் சந்தனத்தில் செஞ்சிருக்கு, எங்க உயிரும் உடம்பு சாக்கடை சகதியில பண்ணிருக்கா தம்பி? தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இப்படி தற்குறியா நின்றுகிட்டு இருக்கு. இப்படி சுயமரியாதைக்கு கட்சி தொடங்கின இவன் தான் எவங்கால விழுகிறன் தெரியாம விழுந்து கிடக்கிறான். தன்மானத்துக்கு இயக்கம் கண்டவன் அவமான சின்னமா அலையிறான். இன்னைக்கு ஒரு சீட்டு, ரெண்டு சீட்டு, மூணு சீட்டு, முக்கா சீட்டுக்கு போய் கேவலம். வேற ஏதாவது கேளுங்க, அவ்வளவுதானா? மற்ற மாநிலங்களில் இருக்கிற மொழி பற்று நமக்கு மொழி பற்று இல்லாமல் இருக்கு. அதுக்காக தமிழக அரசு வந்து திராவிட மண்டலம் எல்லாம் விட்டுட்டு
தமிழர்களுக்காக எப்பதான் போராடும், அதுக்கான வாய்ப்பு இவர்களும். திராவிட மாடல்களை எல்லாம் ஒழிச்சிட்டிங்கன்னா தானா மொழி வளர்ந்துடும், வாழ்ந்துடும். நீங்கள் கன்னடர்கள் வந்து குறிப்பாக நம்மளை காரணம் சொல்கிறாங்க, தமிழர்களுக்கு இருக்கிற மொழி பற்று நமக்கு இல்லைன்றாங்க, பிற மாநிலங்கள்லாம் சொல்லுது. நீங்கள் ஒன்று நீங்கள் கவனிக்கணும் ஐயா, இங்கே இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் தான் இந்தியை எதிர்த்து போராடுது. இந்தியாவில் இருக்கிற இன மக்கள்லேயே தூய இனம் வந்து கலப்பினம் இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற இனம் வந்து தமிழர்கள் மட்டும்தான். ஏன்னா இமயமறை பறவை வாழ்ந்தவன் வேண்டாம், இது ஒரு பெருத்த இனக்கூட்டம், தொல்குடி சமூகம். மொழி கணப்பில் திரிஞ்சு 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 செதஞ்சு கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் புதித்தது வேணு, நீங்கள் உங்களுக்கு தெரியும் மனோன்மணியம் சுந்தரனாக இருப்பான்னு. இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய கிளை மொழிகள் தான் இதெல்லாம். இப்போ இவன் வந்து இவனெல்லாம் இந்தியை எதிர்க்கலை, ஒரே ஒருத்தன் தான் எதிர்த்தான், தமிழன். ஏன்னா அவனுக்கு வந்து அவன் வேறு அப்படியே உயிர் சண்டை போட்டான். இப்போ இந்த மொழி இந்த இதில் இந்த மொழி புரட்சியில் கட்சியை ஆரம்பித்து காத்திருந்த திமுக எப்படா கட்சியை வர்றதுன்னு இந்த மொழி போராட்டத்தை பிடிச்சிக்குது. திமுகவுக்கு மொழி போராட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. தன்னெழுச்சியாக மாணவர்கள் போராடுனது சிவகங்கை ராஜேந்திரன் திமுகவும் இல்லை, அன்னைக்கு எங்கள் மாமா காளிமுத்தும் ஐயா நாவண்ணா காமராசர் தியாகராஜ கல்லூரியில் நகலை எரிச்சா ரெண்டு பேரும் திமுக இல்லை, அன்னைக்கு மாணவர்கள். அதே மாதிரி கீழப்பலூர் சின்னசாமி மட்டும்தான் திமுக. அவர் அண்ணாதுரை அவர்கள் இந்த மொழி போராட்டத்திலிருந்து வெளியேறிட்டார், விலகிட்டார், நலிவிட்டாருன்னு கோபத்தில் தீக்குளித்தார். வரலாறு தாங்கய்யா, ஐயா வரலாறு தான். அப்புறம் எண்ணற்ற பெருமக்கள் என் உயிர் தமிழ் இந்தி திணிப்பால் இறந்து விடுமோ என்று இறந்தான், உயிரை பழி கொடுத்தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நடராஜன் தாளமுத்து 35 நடந்த போராட்டத்தில். இப்போ இந்த திராவிடங்க அதிகாரத்துக்கு வந்தவன் இந்த மொழி போராட்டத்தில் இந்த புரட்சியை பயன்படுத்தி மேலே வந்தவன் என்ன யோசிக்கிறான்னா, தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை, தமிழனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கு. அது இருக்கிற வரை, மொழி பற்று தமிழனுக்கு இருக்கிற வரை, தமிழன் அல்லாதவன் இங்கே ஆட்சி ஆள முடியாது. அப்போ தமிழனுடைய மொழி பற்று அந்த மொழியை அழிக்கணும். அப்போ மற்றவனுக்கு முன்னாடி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா எல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்ச முழக்கத்தை தானே சொன்ன மாதிரி வச்சு ஏமாத்தி தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு புரட்சி பவலம் பாடினான். எங்கேயாவது இருக்கா இது தெரியாதா? இந்த தெருவில் போன ஐயா கருணாநிதிக்கு, இந்த தெருவில் போன அம்மையார் ஜெயலலிதாவுக்கு, இந்த தெருவில் போய்கொண்டிருக்கா ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதா தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லைன்னு? ஏட்டில் இருக்கா? நாட்டில் இருக்கா? ஆட்சி இருக்கா? அதிகாரத்தில் இருக்கா? வழிபாட்டில் இருக்கா? வழக்காடு மன்றத்தில் இருக்கா? பண்பாட்டில் இருக்கா? பயன்பாட்டில் இருக்கா? தமிழை நாக்கில் இருக்கா? எங்கும் இல்லாத தமிழ் எப்படி நாட்டில் வாழும்? அப்போ வாழணும்னா சொல்கிறாங்களே, தமிழாய்ந்த தமிழ்நகன்தான் தமிழ்நாட்டை ஆளுதல் வேண்டும்ங்கிறாரு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ் மீளணும், தமிழ் வாழணும்னா தமிழன் ஆளணும், அவன் தமிழனா ஆளணும், தமிழன் ஆளணும், அவன் தமிழனா ஆளணும். தாய்மொழி மீட்சிக்கு அவன் அரும்பாடாற்றணும். அது செத்துருச்சு, அதிகாரத்துக்கு வந்துட்டான். இவன் அதிகாரத்தில் இருக்கவன் எங்கவன் இல்லையே. திராவிட மாடல், திராவிடம்ங்கிற சொல் எந்த மொழி? சமஸ்கிருதம். மாடலுங்கிறது எந்த மொழி? ஆங்கிலம். ஆனால் தமிழ் வாழ்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எப்படி வாழும்? எப்படி வாழும்? சிறுகுறள் பயிர்ந்துள்ள தமிழ் எழுதிட்டா, தமிழ் எழுதிட்டா தமிழ் வாழ்ந்துருது. தமிழ் பள்ளிக்குடி திருக்குறளை படிக்க எத்தனை பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க? திருக்குறளை பேருந்துல ஒரு சின்னதாக ஒரு திருக்குறளை எழுதி வச்சுட்டா தமிழ் வாழ்ந்துடும் உங்களுக்கு. விளம்பர பலகையில் கடை தெருவில் இருக்கா? தமிழ் பயிற்றுவிக்க தமிழ் பாடமொழியாவது இருக்கா சொல்லுங்க நீங்க? எங்கேயோ பேருந்தில் திருக்குறள் எழுதி வச்சுருந்தாங்க, அது நீங்கள் இல்லைன்றீங்களே தமிழ்னு. இவ்வளோதான் எங்கள் நிலைமை என்ன உங்களுக்கு? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுது என்ன? வா, இப்போ நீங்கள் எந்த எந்த பத்திரிகையில் இருக்கிறீங்க? வாங்க ரெண்டு பேரும், நீங்கள் சன் டிவி வாங்க, கொஞ்சம் இருங்க, வாங்க தெருவுக்கு வாங்க, எங்கூட வாங்க. நீங்கள் வேலை செய்கிறதே சன் டிவி, அப்புறம் எப்படி தமிழ் வாழும்? இங்கே வாங்க, இந்த தெருவில் நீங்கள் படம் எடுங்க, உங்கள் கருவியை வச்சுட்டு எடுங்க, நாங்கள் ஒவ்வொரு விளம்பர பலகையாக காட்டுறேன். தமிழ் எங்கேயுமே இல்லைன்னு சொல்றீங்க, எங்கேயாவது இருக்குன்னு காட்டுங்க. நான் அப்படி போயிடுறேன் ஊருக்கு, எங்கள் ஊருக்காரனே ஊருக்கு போய் விவசாயம் பார்க்குறேன். இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, உங்கள் ஆளுகளே வச்சு செய்யுங்க. தம்பி, உங்களுக்கு அதிகாரத்தில் உட்கார வச்சு உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது என் மொழி, என் இன மக்கள். அதெல்லாம் நன்றி உணர்வோடு பாருங்கள், நீங்கள் நன்றி உணர்வோட பாருங்கள். இவன் வந்து வட இந்தியக்காரன், இந்த தொலைக்காட்சி உரிமையாளர், அவனாவது தமிழ்னாவது போட்டிருக்கான், நியூஸ் தமிழ் ஏதாவது. இது நீங்க இங்க பலமுறை ஆட்சியில் இருந்தாலுங்க,
இதாவது தந்தினாவது இருக்குது. இது தின மலர் இந்த தந்தின்னு இருக்கு பாருங்களா. மறைமலை அடிகளார் நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் தமிழனுக்கு வேதமாக திருக்குறள் தான்டா இருந்திருக்கணும். ஏன்னா அது போதிக்காத ஒரு நன்னெறியை உலகத்துல எந்த எதுவுமே போதிக்கல. அதுவே போதுமானது. உலகத்தில் எல்லா மானுடனுக்குமான நெறி அது, வாழ்வியல் நெறி. அதை நாம் கற்கலை. ஏன்னா உள்ளூர் மாடு வில போகாதுன்னு எங்களவன் சொன்னதுனால அது அடுத்தவன் மொழி எனக்கு அழகு அறிவுன்னு நினைச்சல அதில் வீழ்ந்தேன் நான். எதில் கொண்டு போறாங்க தம்பி? நீங்க எத்தனை எத்தனை பேருந்தில் போறீங்களா? உங்க பிள்ளையெல்லாம் பேருந்தில் போதா தம்பி? பேருந்துல பேருந்து மூலமா திருக்குறளை வளர்க்குற பெருமக்களை நான் இப்பதான் பாக்குறேன் தம்பி, இப்பதான் பாக்குறேன். பேருந்தில் எழுதி வச்சால் திருக்குறள் வாழ்ந்துரும், திருக்குறளை எல்லாரும் படிச்சிருவாங்க. பேருந்துல போறவங்க திருக்குறளை படிக்க போறாங்களா, ஊருக்கு போக போறாங்களா தம்பி? என்ன தம்பி நீங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க தம்பி? நீங்க மறை ஓதும் பள்ளிகள் உருவாக்கணும் தம்பி. திருக்குறளை எல்லாரும் படிக்கிற மாதிரி ஏற்படுத்தணும். நீங்க வந்து பேருந்துல எழுதி இருக்குல்ல, அப்படின்னா இப்ப திருக்குறள் படிக்கணுமா? நாங்க இருங்க, பேரு திருக்குறள் படிக்கணுமா? பேருந்துல ஏறி ஏறி போய் இறங்கி படிச்சுட்டு வரணும். அரசாங்க பள்ளிக்கூடத்துல எந்த ஊர்ல இருக்கு? எங்க ஊர்ல, விழுப்புரம். தமிழ் வாழ்கனு பலக இருக்கு. தமிழ் உள்ள இருக்கா? கோப்புல இருக்கா? இருக்கா? உங்களால தடையின்றி தமிழ்ல பேச வருமா? ஆங்கிலம் கலவாம பேசுவீங்களா ஐயா? பேசுவீங்களா? பேசுவீங்களா ஆங்கிலம்? அப்புறம் சரி பாப்போம். இனிமே நான் சொல்றேன், யாராவது திருக்குறள் படிக்கணும்னா பேருந்துல ஏறி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன். நகைச்சுவையா பேசிக்காதப்பா. ஒன்னாவது புத்தகத்தில் இருக்கு, ஒன்னாவது புத்தகத்தில் இருக்கு திருக்குறள். அதை போய் இந்திக்கு எதிரானது, ஆரியத்துக்கு எதிரானது. திருக்குறளை தமிழர்கள்ட்ட நம்ம கொண்டு போய் படிக்க வைக்கணும். தமிழனுடைய மறை, அது வாழ்வியல் நன்னறி. அதன்படி கற்றவை, அது சொல்றதில்ல, கற்க கசடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன, அதன்படி நின்று வாழ்வது என்பது அது தமிழனுடைய பொறுப்பும் கடமையும். அதை போய் இதுக்கு எதிர் அதுக்கு எதிர்ன்னு பேசக்கூடாது. இந்திக்கு எதிராக நீங்க எங்க இயங்குறீங்க? ஜல்ஜீவன் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. ஜல்ஜீவன் என்ன தம்பி? நீர் சுத்திகரிப்பு தானே, அதுதானே. நீங்க அது ஜல்ஜீவன் மத்திய அரசு திட்டம்ங்கிறீங்க. அப்படிதான் மாத்திரை மருந்து இருக்குல்ல, அந்த மூலமா ஆங்கிலத்தை ஒன்று ஒன்று சொல்லலாம். ஆனால் ஜின் நோவால் ஜின் அது என்னன்னு தெரியாது. ஆனால் அது புழக்கத்துக்கு வரும். மாத்திரை பேரில் அப்படியே கொண்டு வருவான், அத்தியாவசியத்தில் தள்ளுவான். இப்போ நீங்கள் அப்படி தான் எந்த அரசு ஒன்றிய அரசு கொண்டு வர எந்த திட்டத்துக்கும் இந்தி பேராக வைப்பான். நீங்கள் தமிழ் படுத்த வேண்டியதானே, அதை அது செய்கிறதில்லை. இங்கே பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் இந்த அரசு நிறைவேற்ற குடிநீர் திட்டங்கள்லாம் ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு இருக்குது. அது ஏன் இந்தி சொல்லு வருது? இந்திக்கு எதிராக போராடுறது நீங்கள் வந்து எப்படி போராடுனீங்க? இந்தி தெரியாது போடாங்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் அது இந்தி தானே இருக்குது. அதை எதிர்த்து பேசுறது இல்லையே நீங்கள், நீங்க பேசுறது இல்லையே. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு கருப்பு கொடி பிடிச்சிங்க, வந்த பிறகு கொடைய கூட வெள்ளையா தான் பிடிச்சிங்க. அப்புறம் எப்படி அது நீங்க இந்திய வீழ்த்தி தமிழை வளர்ப்பீங்க? அவங்களுக்கு இந்தியை வந்து எல்லா இடங்களையும் கொண்டு போய் இந்தியாவை ஒரே நாடாக்கணும், ஒரே மொழியாக்கணும், ஒரே மதமாக்கணும். அதுதான் அவங்களுடைய கோட்பாடு. அதுக்கு அது வந்து அது ரெண்டு கட்சிக்குமே கொள்கை அதுதான். அதுதான் அவங்க இந்தியை ஏன் திணிக்கிறீங்கன்னு ராகுல் காந்தி பேசுவாரா?
இந்த காங்கிரசின் கொள்கை முடிவாது. திராவிட கட்சிகள் எதிர்க்குமா? நடிக்கும், எதிர்ப்பது போல நடிக்கும், எதிர்ப்பது போல நடிக்கும். உளமாற அது தமிழை நேயிச்சு இந்தியை வெறுக்குமா, இந்தியை தடுக்குமா? தடுக்காது. காங்கிரஸ் ஆண்ட போதுதான் தமிழகத்தில் வந்து வைகை வைகை சேரன் தமிழ் பேர்ல ரயில்கள் இயக்கப்பட்டது. இப்போ வந்து தேஜஸ் வந்தே பாரத் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து இதை வச்சு பார்க்கும்போது நேரடியாக பார்த்தா பிஜேபி தான் வந்து இந்தி திணிப்பு அதிகமாக பண்ண மாதிரி அது செய்யும். அதுக்கு இந்தியையும் தாண்டி அதுக்கு அதனுடைய கனவு வந்து சமஸ்கிருதம் தான். அது இந்தியை அது ஒரு வழித்தடமாக கொண்டு வரதே ஒழிய அதனுடைய மொழி சமஸ்கிருதம் தான். அதை நிறுவ தான் அது பார்க்கும். ஏன்னா தெரியும் அதுக்கு சமஸ்கிருதத்தின் குழந்தை தான் இந்தி. சமஸ்கிருதமும் பாரசீகமும் கலந்து பிறந்த குழந்தை தானே இந்தி. அதனால் அது சமஸ்கிருதத்தை தான் வளர்க்க பார்க்கும். எல்லா புதிய கல்விக் கொள்கையில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா? சமஸ்கிருதத்தை படிக்கிறோம். எதுக்காக படிக்கணும்? எதுக்காக படிக்கணும்? தேவ பாஷைங்கிற தேவ பாஷைன்னு என் மொழி, என் மொழி தான் தேவ பாஷை, இறைவன் மொழி. மணி நெற்றி உமிழ்ச்சங்கன் தளர் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்றாங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டி காத்த தமிழ்ச்சங்கத்தின் இருக்குல்ல. முருகன் மொழி அது, சிவனின் மொழி அது, அது இறைவனின் மொழி தானே. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயல் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு. அந்த இறையனார் யாரு? சிவனா இல்லையா? சிவன். அவனுடைய மொழி அது தமிழ். அப்ப இறைவனின் மொழியே தமிழ் தானே. நீ என் மொழியை நீ கோயிலுக்குள்ள வராத, அங்க போ இங்க போ, அது நீச பாசைன்ட்டு நீ ஓம் பாசைய தேவ பாசைன்னா அவரவர் அதான் நான் முதல்ல சொன்னதான். உங்க அம்மா அழகானவா அறிவானவன் சொல்லு, சொல்லிட்டு போ, நல்லது பான்ஸ் போறோம். அதுக்காக என் தாய் இழிவானவள் அசிங்கமானவள் அறிவு கட்டவள்னு சொல்லாது, முட்டாள்னு சொல்லாது. அது எப்படி ஏற்கிறது? நல்லது. அப்ப திருக்குறள் படிக்கிறதா போய் பஸ்ல படிக்க, பேருந்துல படிக்க.